இந்து கடவுளான காளியம்மன் சிகரெட் புகைப்பது போன்ற போஸ்டரை வெளியிட்டு சர்ச்சையில் சிக்கியவர் காளி ஆவணப்பட இயக்குநர் லீனா மணிமேகலை. மதுரையைச் சேர்ந்த இவர் கனடாவில் வசித்து வருகிறார். 2018 இயக்குநர் சுசி கணேசன் மீது புகார் கூறினார். ஆதாரமில்லாமல் மலிவு விளம்பரத்திற்காக மீட்டு புகார் சுமத்தியதாக இயக்குநர் சுசி கணேசன் சென்னை சைதாப்பேட்டை கோர்ட்டில் அவதூறு வழக்கு தொடர்ந்தார். கனடாவுக்கு படிக்க செல்வதாக கூறி வழக்கில் ஆஜராவதிலிருந்து சுப்ரீம் கோர்ட்டில் விலக்கு பெற்றார் லீனா. 4 மாதத்திற்குள் விசாரணை முடிக்க கோர்ட் உத்தரவிட்டது. சுப்ரீம் கோர்ட் கொடுத்த 4 மாத கெடு June 6 தேதியோடு முடிந்தது. ஒருநாள் கூட விசாரணைக்கு ஆஜராகவில்லை. சைதாப்பேட்டை கோர்ட் வாய்தா மேல் வாய்தா அனுப்பி வருகிறது. இந்நிலையில் படிப்பு முடியாததால் செப்டம்பரில் இந்தியா வருவதாக லீனா மனு தாக்கல் செய்தார். நேரில் ஆஜராகாமல் சமூக வலைதளத்தில் வழக்கை நடத்துவதாக லீனா மீது 1.10 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு சென்னை ஹைகோர்ட்டில் சுசி கணேசன் வழக்கு தொடர்ந்தார். வழக்கு தொடர்பாக ஊடகங்களில் பேச லீனாவுக்கு ஹைகோர்ட் இடைக்கால தடை விதித்தது. அதையும் மீறி பேட்டி கொடுத்தார். இதனால் கடந்த மே மாதம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்துள்ளார் சுசி கணேசன். காளி போஸ்டரால் சர்ச்சையில் சிக்கியிருக்கும் சூழலில் லீனா மீதான பழைய வழக்குகளின் விசாரணை எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.